ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகெயின். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நம்ம ஓபிஎஸ்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், மேக்ஸிமம் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும், அதுக்கு ரீசன் வந்து கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணதும் இல்லை திடீர்னு சம் டேஸ் ஏதாவது ஒரு விண்டோஸ் அப்டேட்க்கு அப்புறம் ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் அவுட்டாக இருக்கும். ரெக்கார்ட் பண்ண போகும்போது டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தாலும் அதுக்கு வந்து இப்போது நீங்கள் வெளியில் வந்துடுங்க, ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வந்துட்டு கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் சர்ச் இருக்குல்ல, அதில் கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுலேயே கிராஃபிக்ஸ் ஜிஆர் அப்படின்னு போட்டாலே வந்துடும் பாருங்கள். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சூஸ் அண்ட் ஆப் டு செட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ப்ரௌசன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பண்ணதுக்கப்புறம் லோக்கல் டிஸ்க் சி, அதில் தானே நம்ம ஓபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட்டாக அதில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு போய்க்கோங்க. அண்ட் ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா 64-bit இருக்கும். 64-bit கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அப்ளிகேஷன் தெரியும் பாருங்கள். அந்த அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ இருக்கும். இப்போ அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, அதில் வந்து ஆப்ஷன்ஸ் ரிமூவ் அப்படின்னு இருக்கும், அதில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிராஃபிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு வாட் டூ யூ ப்ரிஃபர் டு ப்ரிஃபர் ஃபார் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து பவர் சேவிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கேப்சர் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.